கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமண்ணா, நீ அறியாத காரியத்தை அறிவிப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒப்புக்கொள்ளணும். எனக்கு தெரியாத நிறைய காரியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே ஒத்துக்கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னொரு காரியம் தெரிஞ்சிருக்காது. இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு காரியம் நல்லா தெரிஞ்சிருக்கும், இன்னொரு காரியம் தெரிஞ்சிருக்காது. அப்போ பாருங்கள், எல்லோருக்கும் எல்லா காரியமும் சரியாக தெரியுமா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லா காரியமும் சரியாக தெரியாது. சில காரியம் சிலவருக்கு தெரியும், சில காரியம் சிலவருக்கு தெரியாது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அறியாத பெரிய காரியத்தை அறிவிப்பேன். எப்போ அறிவிப்பார்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. எருமையா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். அப்போ கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை அறிவிக்க விரும்புகிறார். நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் செயல்பட முடியும். ஒரு காரியத்தை தெரியாமல் நம்ம அதை செயல்பட முடியுமா? செயல்பட முடியுமா? முடியாது. சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு என்னுடைய பையனும் என் பண்ணணும் பொண்ணும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சைக்கிள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த சைக்கிளை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் ஆலங்குளத்துலேருந்து தூத்துக்குடிக்கு வந்தாங்க. ஸோ சைக்கிளை ஃபிட் பண்ணச்சில அவர் ஒன்று மாற்றி ஒன்றா ஃபிட் பண்ணுறாரு, அவரால் ஃபிட் பண்ண தெரியலை. நான் கேட்டேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் சைக்கிள் ஃபிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இதுதான் ஃபஸ்ட்டு டைம். நான் சொன்னேன், தயவு செய்து, அவர்கிட்ட கோவலாம் படலை, தயவு செய்து எடுத்தது மாதிரி அப்படியே மாட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நான் நேசிக்கிற ஒரு ஃபேமிலி மதுரையில் இருக்கிறாங்க, அங்கே ஒரு குட்டி பையன் கெவின், அவனுக்கு சைக்கிளை கொடுத்து அவ்வளோ நாலேஜு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு சைக்கிளை வாங்கி அதை சர்வீஸ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது. சின்ன தம்பி தான். நான் சொல்லியிருக்கேன், கெவின் நீ தான் வந்து மாட்டி கொடுக்கணும். பாருங்கள், நமக்கு தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அந்த நபர் ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு சைக்கிளை மாட்ட தெரியலை. ஸோ இந்த தம்பி படிக்கிறான், இவனுக்கு சைக்கிளை கொடுத்து நாலேஜ் இருக்கு, இவனால் முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர்கிட்ட சொல் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியல சொல்லித்தாங்க. கத்து சொல்லிக் கொடுப்பார். எதுக்கெலாம் சொல்லிக் கொடுப்பார்னா, பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பார், குடும்பம் நடத்துவதற்கு சொல்லிக் கொடுப்பார், ஃபேமிலியை லீட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுப்பார், பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சொல்லிக் கொடுப்பார், ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி பேசணும்னு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் அறியாத பெரிய காரியத்தை கத்து உங்களுக்கு அறிவிப்பா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கணும். யோபு 5:9, யோபு 9:10, இந்த ரெண்டு வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை கத்த செய்வா. ஆண்டவர்கிட்ட கேட்டால் இதை இதை எப்படி எப்படி செய்யணும் கத்தட்ட கேட்டால் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ அதை மனுஷன்கிட்ட போய் கேட்காதீங்க. இன்னும் மனுஷங்கிட்ட போய் கேட்குறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும், இது தெரியலையே. இல்லை, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் அறியாத பெரிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். நான் சொல்கிறது ஒரு சாதாரண வேலை காரியமோ இல்லை சாதாரண ஒரு சின்ன காரியமோ இல்லை, உங்கள் லைஃபுக்கு ஆசீர்வாதமான காரியம். அதை எந்த மனுஷன்ட்ட நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கத்த செய்வார், ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் அறியாத பெரிய காரியத்தை இவர்களுக்கு அறிவியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் அறியாத பெரிய காரியத்தை கத்தை அறிவிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.